உத்தரப்பிரதேசத்தில் பெண்களுக்கு துன்புறுத்தல் செய்வோருக்கு மரண தண்டனை காத்திருப்பதாக முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் எச்சரித்துள்ளார். அம்பேத்கர் நகர் மாவட்டத்தில் உள்ள ஹன்ஸ்வாரில் சைக்கிளில் சென்ற 17 வயது மாணவியின் துப்பட்டாவை இளைஞர்கள் பிடித்து இழுத்தனர். சாலையில் விழுந்த பெண்ணின் மீது பைக் மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த காட்சி வெளியான நிலையில் கோரக்பூர் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய யோகி ஆதித்யநாத் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை கடுமையாக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். பெண்களுக்கு துன்புறுத்தல் கொடுப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். கேரள மாநிலத்தில் கடந்த 2 நாட்களாக புதிதாக நிபா வைரஸ் பாதிப்பு பதிவாகவில்லை என்றும் நோய் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். கோழிக்கோட்டில் நிபா வைரஸ் தொற்று பாதிப்புக்கு 2 அடுத்தடுத்து இறந்தனர். சுகாதாரத்துறை சார்பில் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தொற்று பாதித்த கோழிக்கோடு மாவட்டத்தில் கடும் கட்டுப்பாடுகள் அமலாகின. இந்த நிலையில் 2வது நாளாக யாருக்கும் நிபா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்படவில்லை என்று அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீனா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். எல்ஐசி முகவர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்க மத்திய நிதியமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. எல்ஐசி முகவர்களுக்கான பணிக்கொடை வரம்பு 3 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. டேர்ம் இன்சூரன்ஸ் காப்பீடு தற்போதுள்ள 3000 ரூபாயிலிருந்து 10000 ரூபாயாகவும் 25000 ரூபாயிலிருந்து 1.5 லட்சம் ரூபாயாகவும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. எல்ஐசி ஊழியர்களின் குடும்ப நலனுக்காக 30% சீரான விகிதத்தில் குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்பட முடிவு செய்யப்பட்டுள்ளது. 13 லட்சத்திற்கும் அதிகமான முகவர்களும் 1 லட்சத்திற்கும் அதிகமான ஊழியர்களும் இந்த நடவடிக்கைகளால் பயனடைவார்கள் என்று மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. மதுரையிலிருந்து பகல் 12 மணிக்கு சென்னை செல்ல வேண்டிய ஸ்பைஸ் ஜெட் விமானம் நீண்ட நேரமாகியும் மதுரை வராததால் ஊழியர்களுடன் பயணிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவாவிலிருந்து சென்னை வழியாக மதுரை வரும் ஸ்பைஸ் ஜெட் விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கோவாவில் இருந்து புறப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை அடுத்து மதுரையில் இருந்து சென்னை செல்ல வேண்டிய விமான சேவை ரத்து செய்யப்பட்டதை அடுத்து பயணிகளுக்கு மாற்று ஏற்பாடு செய்வதற்கான வேலைகள் நடைபெற்றன. ஒரு சில பயணிகளுக்கு பணத்தை திரும்ப அளிப்பதும் ஒரு சில பயணிகளை வேறு விமான சேவை நிறுவனம் மூலமாக அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன. குழந்தைகள் பிறந்ததும் உடனடியாக பிறப்பு சான்றுகளை வழங்கும் திட்டத்தை நாட்டிலேயே முதல் முறையாக உத்தரப்பிரதேச மாநிலம் செயல்படுத்த உள்ளது. அரசு மருத்துவமனைகளில் குழந்தைகள் பிறந்தால் அந்த குழந்தைகளுக்கு பிறப்பு சான்று வழங்க கோரி பெற்றோர்கள் விண்ணப்பம் அளித்து சான்றுகளை பெறும் தற்போதைய திட்டத்தில் காலதாமதம் ஏற்படுவதை தடுக்கும் வகையில் இந்த புதிய திட்டம் அமல்படுத்தப்படுகிறது. அதன்படி அரசு மருத்துவமனைகளில் குழந்தைகள் பிறந்ததும் பெற்றோர்கள் விண்ணப்பம் அளிக்க தேவையில்லை. டிஜிட்டல் தொழில்நுட்பத்துடன் குழந்தைகளுக்கு பிறப்பு சான்று உடனடியாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் என்றும் விநாயக பெருமான் அனைவருக்கும் ஞானம், வலிமை, வெற்றி, மகிழ்ச்சி, வளம் ஆகியவற்றை வழங்கட்டும் எனவும் தமிழக மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சென்னை குரோம்பேட்டை அருகே மழைநீருடன் கழிவு நீரும் தேங்கி கிடப்பதால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். நெமிலிச்சேரி திருவள்ளுவர் தெருவில் 1 மாதத்திற்கும் மேலாக மழைநீருடன் சேர்ந்து கழிவு நீரும் தேங்கி நிற்கிறது. இதனால் துர்நாற்றம் வீசி நோய் பரவும் சூழல் உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். வீட்டை சுற்றி தண்ணீர் தேங்கியிருப்பதால் சிலர் சொந்த வீட்டை விட்டு வாடகை வீட்டில் குடியேறும் அவலமும் ஏற்பட்டுள்ளது. கவுன்சிலரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரியின் காரைக்காலை அடுத்த சனிபகவான் கோவிலில் நடிகர் மோகன்லால் மனைவி சுவாமி தரிசனம் செய்து கொண்டார். திருநள்ளாறில் புகழ்பெற்ற சனிபகவான் ஆலயம் அமைந்துள்ளது. இங்கு மலையாள முன்னணி நடிகரான மோகன்லாலின் மனைவி சுசித்ரா தனது சகோதரர் அவ்ரா மற்றும் அவரது மனைவி ரோஷியுடன் சிறப்பு வழிபாடு நடத்தினார். அதனைத் தொடர்ந்து சனிபகவானுக்கு சிறப்பு அர்ச்சனை செய்து சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சிறுமி உட்பட 37 பேர் டெங்கு அறிகுறியுடன் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் டெங்கு பரவல் அதிகரித்து வருகிறது. திருவள்ளூரில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 6 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளனர். இந்நிலையில் 70க்கும் மேற்பட்டோர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சிறுமி உட்பட 37 பேருக்கு டெங்கு அறிகுறி கண்டறியப்பட்டுள்ளது. இதனிடையே திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் 70 படுக்கை வசதிகள் கொண்ட தனி பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது.
சென்னை அம்பத்தூரில் பாரி உரிமையாளர் வீட்டில் 50 சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அம்பத்தூர் ஞானமூர்த்தி நகரை சேர்ந்த ராஜேஷ் என்பவர் 2 பார்களை நடத்தி வருகிறார். உறவினர் வீட்டு நிகழ்ச்சிக்காக தஞ்சை சென்ற அவர் திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது 50 சவரன் நகை மற்றும் 60 லட்சம் ரூபாய் பணம், 1 லட்சம் மதிப்பிலான வாட்ச் கொள்ளை போனது தெரிய வந்தது. இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நியோமேக்ஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக இயக்குநர் கமலக்கண்ணன் மற்றும் அவரது சகோதரர் ஆகிய இருவருக்கும் வரும் 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. நியோமேக்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிதி நிறுவனம் பல கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் 92 பேருக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படும் நிலையில் ஏற்கனவே 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கு நீதிபதி தமிழ் அரசை முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்ட கமலக்கண்ணன் மற்றும் அவருடைய சகோதரர் இருவருக்கும் வரும் 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த ஒரு கும்பல் ஆடுகளை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. மேலாய்குடி கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ள நிலையில் பெரும்பாலான வீடுகளில் மாடு, ஆடு உள்ளிட்ட கால்நடைகளை வளர்த்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்றிரவு ராஜேந்திரன் என்பவரின் வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் வந்த ஒரு கும்பல் ஆடுகளை திருடிச் சென்றது. இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் பழைய பேருந்து நிலையத்தில் செயல்பட்டு வரும் தனியார் உணவகத்தின் பழைய சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் பெண் உட்பட 2 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த உணவகத்தில் கட்டட வேலைக்காக வந்த ஒரு பெண் உட்பட 3 பேர் வேலை பார்த்துக் கொண்டிருந்த போது பழைய சுவர் இடிந்து விழுந்ததாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் 2 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் கொசப்பேட்டையைச் சேர்ந்த ராமமூர்த்தி என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து உணவகத்தின் உரிமையாளரை கைது செய்து உணவகத்திற்கு சீல் வைக்க ஆட்சியர் உத்தரவிட்டார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே 1.5 வயது குழந்தையின் அபார திறமையால் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். புன்னாங்கல்பாளையத்தைச் சேர்ந்த விக்னேஷ் பிரதிபா தம்பதியினரின் 1.5 வயது குழந்தை சாய் மகுழன் பிறந்த 8 மாதத்திலேயே பறவைகள், வாகனங்கள், தேசிய சின்னங்கள், செல்ல பிராணிகள் ஆகியவையின் புகைப்படங்களை தாய் பிரதிபா காட்டி பயிற்சி அளித்து வந்துள்ளார். இந்நிலையில் 1.5 வயதான குழந்தை தனது அறிவாற்றலால் அனைத்தையும் கண்டறிந்து தற்போதைய இந்திய உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்து அசத்தியுள்ளது. தென்காசி அருகே கள்ளக்காதலை கைவிட மறுத்த கள்ளக்காதலனுக்கு உறவினர்கள் தர்மடி கொடுத்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கடையநல்லூர் போகநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த தங்கராஜ் என்பவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்த நிலையில் இவருக்கும் உறவினரான மருத பாண்டியின் மனைவி கலா என்பவருக்கும் இடையே கள்ளக்காதல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து மருத பாண்டி தனது மனைவி கலாவை கண்டிக்கவே இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்தனர். இதனையடுத்து சொந்த ஊர் திரும்பிய தங்கராஜ் மீண்டும் தனது கள்ளக்காதலை தொடர்ந்துள்ளார். பின்னர் அவர் உறவினர் ஒருவரை அரசு மருத்துவமனைக்கு சந்திக்க சென்றபோது அவரை மருத பாண்டி மற்றும் அவரது உறவினர்கள் கடுமையாக தாக்கியுள்ளனர். திருநெல்வேலி அருகே ஆட்டோ டிரைவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 3வது நாளாக உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. மெலசேவல் கிராமத்தைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவருக்கு 2 மகள்கள் 1 மகன் உள்ளனர். இந்நிலையில் பணி முடித்துவிட்டு ஆட்டோவில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த அவரை வழிமறித்த கும்பல் ஒன்று கொடூரமாக வெட்டி கொலை செய்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் 5 தனிப்படைகளை அமைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் குற்றவாளிகளை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என கூறி 3வது நாளாக அவரது உறவினர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே உள்ள பிரியாணி கடையில் பரோட்டா மாஸ்டர் மீது சரமாரி தாக்குதல் நடத்திய வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. வத்தலகுண்டு காவல் நிலையம் அருகே உள்ள பிரியாணி கடையில் முத்து என்பவர் பரோட்டா மாஸ்டராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் மதுபோதையில் இந்த கடைக்கு சாப்பிட வந்த 5 பேர் பொத்து பரோட்டா கேட்டுள்ளனர். அதனை தயார் செய்ய தாமதமாகும் என பரோட்டா மாஸ்டர் கூறியதால் அவரை 5 பேரும் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் முத்து படுகாயமடைந்தார். இந்த காட்சி அங்குள்ள சிசிடிவியில் பதிவாகியிருந்தது. இதுகுறித்து வத்தலகுண்டு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராணிப்பேட்டை அருகே ஆவின் குளிரூட்டும் நிலையத்தில் ஹைட்ரஜன்
பெராக்சைடு வேதிப்பொருட்களை விஜிலன்ஸ் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சோளிங்கரை அடுத்து கொடைக்கல் பகுதியில் ஆவின் குளிரூட்டும் நிலையம் செயல்பட்டு வருகின்றது. இங்கு விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் பாலிலிருந்து வெண்ணெயை பிரித்தெடுத்து தண்ணீர் கலந்து அதன் தரத்தை உயர்த்த ஹைட்ரஜன் பெராக்சைடு கலக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து சென்னையைச் சேர்ந்த ஆவின் விஜிலன்ஸ் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு பால் மாதிரிகளை ஆய்வுக்காக எடுத்துச் சென்றுள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் மர்மமான முறையில் புலி ஒன்று இறந்து கிடந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். தகவலின் பேரில் வந்த வனத்துறையினர் புலியின் உடலை மீட்டு கூராய்வுக்கு அனுப்பி வைத்து விசாரித்து வருகின்றனர். புலிக்கு விஷம் வைத்துக் கொள்ளப்பட்டதா அல்லது இயற்கையாக உயிரிழந்ததா என விசாரணை நடைபெறுகிறது. நீலகிரியில் கடந்த ஒரு மாதத்தில் 7 புலிகள் உயிரிழந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே விடுதியில் இருந்து மாயமான 2 மாணவிகளை சிசிடிவி காட்சிகளின் உதவியுடன் போலீசார் தேடி வருகின்றனர். முருகன் குறிச்சியில் உள்ள அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தின் உள்ளேயே மாணவிகளுக்கான விடுதி உள்ளது. அங்கு தங்கி படித்த +1 மாணவிகள் 2 மாயமாகியுள்ளனர். இதுகுறித்து பள்ளி முதல்வர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விடுதிக்கு அருகே உள்ள சிசிடிவி காட்சிகள் மூலம் மாணவிகளை தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே விநாயகர் கோயில் கட்டுவதில் ஏற்பட்ட மோதலில் திமுகவைச் சேர்ந்த 15 மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜே ஊத்துப்பட்டி கிராமத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஒரு தரப்பினர் விநாயகர் கோயில் கட்டி விநாயகர் சிலையை நிறுவ முயன்றதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மற்றொரு தரப்பினர் மோதலில் ஈடுபட்டதில் இரு தரப்பிலும் 3 பேர் பலத்த காயமடைந்தனர். இதுகுறித்து திமுக மாவட்ட பிரதிநிதி, ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் உட்பட 15 மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்து 12 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதியில் பெய்த கனமழையால் மாம்பாடி காட்டாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தீர்த்தமலை அருகே பாளையம், வீரப்பன் நாயக்கன்பட்டி, மாம்பாடி, காரப்பாடி உள்ளிட்ட மலை கிராமங்களில் கனமழை பெய்தது. காரப்பாடி மலையிலிருந்து உருவாகின்ற காட்டாற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் தடுப்பணைகள் நிரம்பி வழிகின்றன. இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுக்கோட்டையில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட 30 அடி நீளமுள்ள விளம்பர பேனரை போலீசார் அகற்றினர். பழைய பேருந்து நிலையம் அருகே பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் 10 உயரமும் 30 நீளமும் கொண்ட கல்யாண விளம்பர பேனர் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் கல்யாண விளம்பர பேனரை அகற்றி எடுத்துச் சென்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தொடர் மழை காரணமாக சுற்றுலாப் பயணிகள் இன்றி சிம்ஸ் பூங்கா வெறிச்சோடி காணப்படுகிறது. தொடர் மழை காரணமாக படகு சவாரியும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று மற்ற சுற்றுலா தலங்களான காட்டேரி பூங்கா, டால்பின் நோஸ் போன்ற இடங்களும் சுற்றுலாப் பயணிகள் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. இதனால் வணிகர்களும் வியாபாரிகளும் பாதிப்படைந்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட சேலைகளை வாங்க பெண்கள் கூட்டம் அலைமோதியது. ஆண்டிப்பட்டியில் ஸ்ரீதேவி சில்க்ஸ் என்ற கடையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஒரு சேலை 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் என விளம்பரப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் சேலையை வாங்குவதற்காக பெண்கள் அக்கடையின் முன்பு குவிந்தனர். இதனால் அவ்வழியாக வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கடை முன்பு கூடியிருந்த பெண்கள் கூட்டத்தை அப்புறப்படுத்தி அனுப்பினர். இதனால் சேலை வாங்க வந்த பெண்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையை அடுத்து கொல்லப்பட்டி பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக குடியிருப்பு பகுதிக்குள் மழைநீர் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் மண்ணெண்ணெய் கேனுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொல்லப்பட்டி பகுதியில் ஒவ்வொரு மழைக்கும் குடியிருப்பு பகுதிக்குள் மழைநீர் புகுந்து விடுவதால் அப்பகுதி மக்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் முறையிட்டும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்போது பெய்த மழைக்கு குடியிருப்பு பகுதியை மழைநீர் சூழ்ந்ததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் தீக்குளிக்கப் போவதாக கூறி மண்ணெண்ணெய் கேனுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் அருகே தனியார் ஹோட்டல் சமையல் அறையின் பின்பக்க சுவர் இடிந்து விழுந்ததில் பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். வேலூர் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள மிகவும் பழமையான அருண் ஹோட்டலின் பின்பக்கத்தில் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருந்தன. திடீரென சுவர் இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கிய 3 பேரை தீயணைப்புத் துறையினர் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தலையில் படுகாயமடைந்த பெண் ஒருவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். படுகாயமடைந்த மேலும் இருவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்தில் சுயமரியாதை திருமணம் செய்து கொண்ட காதல் ஜோடி தஞ்சமடைந்தது. சேலம் இளம்பிள்ளை பகுதியைச் சேர்ந்த காதல் ஜோடியான லாவண்யா ஜெயக்குமார் ஆகியோர் கடந்த 2 ஆண்டுகளாக காதலித்து வந்தனர். வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் இருவீட்டாரும் இவர்கள் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் பள்ளிப்பாளையம் திராவிடர் விடுதலைக் கழகத்தினர் காதல் ஜோடிகளுக்கு சுயமரியாதை திருமணம் செய்து வைத்துள்ளனர். இதையடுத்து பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்தில் பாதுகாப்பு கேடு காதல் ஜோடி தஞ்சமடைந்த நிலையில் இருவீட்டாரையும் போலீசார் அழைத்து எச்சரித்து அனுப்பினர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே அதிவேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் சென்றவர்கள் மீது மோதி அருகில் இருந்த ஹோட்டல் கடைக்குள் புகுந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. பள்ளிப்பாளையத்தில் இருந்து சிலர் குமாரபாளையம் நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தனர். புதன் சந்தை பகுதியில் சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையில் சென்ற மூவர் மீது மோதி அருகில் இருந்த ஹோட்டலுக்குள் புகுந்தது. இதில் காயமடைந்த மூவருக்கும் ஈரோடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி சேலம் வாழப்பாடியில் வாழைத்தார் விலை பன்மடங்கு அதிகரித்துள்ளது. வாழப்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் விளையும் வாழைப்பழங்கள் வாழைத்தார்கள் தினசரி சந்தையில் விற்பனைக்கு கொண்டு வரப்படுவது வழக்கம். இன்று விநாயகர் கணிசமாக உயர்ந்துள்ளது. வழக்கத்திற்கு மாறாக 100 முதல் 800 ரூபாய் வரை விலை அதிகரித்துள்ளதால் விவசாயிகளும் வியாபாரிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அனுமதி பெறாமல் வைக்கப்பட்ட விநாயகர் சிலையை அகற்ற சென்ற போலீசாருடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சங்கரன் கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 28 விநாயகர் சிலைகளை வைத்து வழிபாடு நடத்துவதற்கு இந்து முன்னணியினர் வட்டாட்சியரிடம் அனுமதி பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கோமதியாபுரம் 4வது தெருவில் அனுமதி பெறாமல் வைக்கப்பட்ட சிலையை அகற்ற போலீசார் சென்றனர். அப்போது சிலையை அகற்ற விடாமல் பஜனை பாட்டு பாடி பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கொடைக்கானல் பேரிஜம் ஏரியில் முகாமிட்டுள்ள காட்டு யானைகளை விரட்டுவதில் வனத்துறையினர் மெத்தனம் காட்டி வருவதால் சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பேரிஜம் ஏரியில் காட்டு யானைகள் சுற்றித் திரிவதால் கடந்த 11ஆம் தேதி முதல் ஏரிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டது. யானையை கண்காணிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வந்தாலும் அவற்றை விரட்டுவதில் மெத்தனம் காட்டுவதாக சுற்றுலாப் பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தொடர் விடுமுறை காரணமாக கொடைக்கானலுக்கு சென்ற சுற்றுலாப் பயணிகள் பேரிஜம் ஏரிக்கு செல்ல முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். பழனி பஞ்சாமிரதத்தின் விலை திடீரென்று உயர்த்தப்பட்டிருப்பதால் பக்தர்கள் அதிருப்தியடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் பிரசித்தி பெற்ற பிரசாதமாக பஞ்சாமிரதம் விளங்குகிறது. இக்கோயிலுக்கு வரும் பக்தர்கள் பஞ்சாமிரதத்தை அதிக அளவில் வாங்கி செல்வது வழக்கம். 1/2 கிலோ நிகர எடை கொண்ட பஞ்சாமிரதம் 35 ரூபாய்க்கும் டீன் வகை பஞ்சாமிரதம் 40 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில் கோயில் நிர்வாகம் எவ்வித முன் அறிவிப்பும் இன்றி திடீரென்று பஞ்சாமிரதத்தின் விலையை தலா 5 ரூபாய் உயர்த்தியுள்ளது. செங்கல்பட்டு அருகே தரைப்பாலம் கட்டும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பெய்த கனமழை காரணமாக ரெட்டிப்பாளையம் பகுதியில் இருந்து தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. இதனால் 20 கிராம மக்களின் போக்குவரத்து பாதிக்கப்படுவதாக தரைப்பாலம் கட்ட கோரிக்கை விடுத்தனர். கடந்த 18 மாதங்களுக்கு முன்பு தரைப்பாலம் அமைக்கும் பணி தொடங்கியது. தற்போது தரைப்பாலம் கட்டும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளதால் 15 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய அவல நிலை உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலையில் இந்து முன்னணி நடத்தவுள்ள விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திற்கு 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு செங்கத்தில் இந்து முன்னணியினர் சார்பில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடைபெறவுள்ளது. மசூதி வீதி வழியாக ஊர்வலம் செல்வதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கேரளாவிலிருந்து கொண்டுவரப்படும் இறைச்சி கழிவுகள் மருத்துவக் கழிவுகள் கன்னியாகுமரியில் பல்வேறு இடங்களில் கூட்டப்படுவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மருங்கூர் அருகே ராமசதின் புதூரில் குடியிருப்பு பகுதியில் தனிநபருக்கு சொந்தமான இடத்தில் கேரளாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட மருத்துவக் கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளன. இதுபோன்ற சம்பவங்கள் அடிக்கடி நடப்பதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் எல்லையில் உள்ள சோதனை சாவடிகளை கடந்து எப்படி கழிவுகள் தமிழகத்திற்குள் கொண்டுவரப்படுகின்றன என்று கேள்வி எழுப்பினா்.